ஜீ தமிழில் இப்போ சூப்பராக போயிட்டுருக்க சீரியல் அப்படின்னு சொன்னால் நம்ம நீதானே இந்த பொன்வஸ்தம் சீரியலை தாராளமாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்லையும் நல்லா இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்த வகையில் இது வரைக்கும் நடந்த விஷயங்களை பார்த்துருப்போம் எல்லா மக்களுமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அணு சூர்யா ஒன்று சேர்ந்துட்டாங்க சுபும் பார்த்திங்கன்னா இவங்களோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி இவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது நம்ம சூர்யா இருந்துட்டு பார்த்திங்கன்னா அணுக்கிட்ட ஒரு விஷயத்த எப்பவுமே சொல்லணும்னு சொல்லி வருவாரு ஆனால் அதை பங்கஸ் தடுத்துகிட்டே இருப்பார் இப்போ சொல்ல வேணாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி தடுத்துகிட்டே இருப்பார் இந்த நிலைமை இப்போ இந்த சீரியலில் மாயா அப்படிங்கிற கேரக்டர் கூட வந்திருந்தாங்க அவங்க வந்து சூர்யாவை குழப்பன ட்ரை இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் பங்கதுடைய உடம்புல பூந்து சூர்யாவை குழப்பம் பார்த்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அணுவுடைய உடம்புல பூந்து சூர்யாவை கத்தியால் குத்தவே செஞ்சுட்டாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அணுடைய உடம்புல பூந்து இப்போ குழப்பன ட்ரையும் பண்ணியிருக்காங்க ஸோ யார் இந்த மாயா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பெரிய கேள்வி இருக்குது அதே நேரத்தில் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது அதாவது இந்த மாயா பார்த்திங்கன்னா தேவநந்தினி அப்படின்னு இருக்காங்க அவங்களுடைய தங்கச்சி தான் ஆரம்பத்தில் நம்ம பங்கச்சி அதுக்கப்புறம் சூர்யா இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ரவுடியாக இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இவங்க இருந்துட்டு அப்போது தேவநந்தினி அப்படிங்கிற ஒருத்தங்களை சூர்யா லவ் பண்ணியிருக்காரு அவங்கள கல்யாணமும் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்கள கொலையும் பண்ணிட்டாரு ஸோ அந்த தேவனந்தனியுடைய தங்கச்சி தான் பார்த்திங்கன்னா மாயா அப்படிங்கிறவங்க தன்னுடைய அக்காவை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ சூர்யாவை பழிவாங்கே தீரணும் அப்படிங்கறக்காக வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாயாக்கு அந்த மாயா மந்திரம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஸோ அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா சூர்யாவை கொலை பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் உடம்புலையாக போகுது இந்த விஷயத்த பார்த்திங்கன்னா சூர்யா பங்கஜ் இப்போ தான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூர்யா சொல்லியிருந்தாரு பங்கஜ் கிட்டே இந்த விஷயம் அணுவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ பங்கஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆனாலுமே பங்கஜ் இருந்துட்டு தெரியாம தான் வச்சுருந்தாரு அணு எப்படியும் அதை கண்டுபு பிடிச்சிட்டாங்க அணு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போய் ஓடி போய் அழுகிறாங்க சார் என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது என் உடம்புல என்னென்னமோ நடக்குது நானே உங்களை கொடைப்பண்ண போகிறேன் தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அழுகும்போது இல்லை நான் செத்து போயிடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சூர்யாட்ட போய் சொல்கிறாங்க உடனே சூர்யா வந்துட்டு அனு நீ செத்த அப்படின்னா உனக்கு முன்னாடியே நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அணு இருந்துட்டு சார் நீங்கள் என்னை இவ்வளோ லவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போய் கட்டி பிடிச்சா அழுகிறாங்க அதே நேரத்தில் இதுக்கப்புறமா அப்புறமா கூட பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் இன்னொரு டுவிஸ்ட் வரப்போகுது அதாவது ஆல்ரெடி அனிருத் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருந்தார் அதாவது அனுவை கல்யாணம் பண்ண போய் அந்த கல்யாணம் இன்னும் வேற போச்சு ஸோ அந்த அனிருத்தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சீரியலுக்குள்ளே வர போகிறாரு அவர் வந்து நான் சூர்யா கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சூர்யா கூட ஜாயின் பண்ணுற மாதிரி காமிக்க போகிறாங்க ஸோ அவருடைய உடம்புல புரிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக மாயா இருந்துட்டு நம்ம சூர்யாவை குழப்பம் ட்ரை பண்ணவும் போகிறாங்க இதெல்லாம் பார்க்குறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அதே நேரத்தில் நம்ம பங்கஜானம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அதே நேரத்தில் அந்த பழைய சாமியாரே மறுபடியும் கூப்பிட்டு வராங்க ஸோ நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு நீதானந்தன் பொன்னாஸ்தன் சீரியலில் வர எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சற்று முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க